வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஜனவரி 12, 2021 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுடைய ஷிஃப்ட் 1 கொஸ்டின் தான். ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் காட் ஜிஐ டேக் ஃபார் ரசகுல்லா? ரசகுல்லாவுக்கு வந்து எந்த மாநிலத்துக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்து, வென் வாஸ் ஹம்பி இன்க்ளூடட் இன் யுனெஸ்கோ? யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து ஹம்பி நகரத்தை வந்து எப்போ இணைச்சாங்க பார்த்தீங்கன்னா, 2017 தான் இணைச்சாங்க. இந்த ஹம்பி வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹம்பியில் இருக்கக்கூடிய கோயில் வந்து எந்த நோட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 50 ரூபா நோட்டில் தான் இருக்குது. அடுத்து, சன் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோனார்க், ஒடிசா மாநிலத்துடைய கோனார்க்கில் தான் இருக்குது. இதை கட்டியவர் வந்து நரசிம்மதேவர், முதலாம் நரசிம்மதேவர். அடுத்து, கேட்வே ஆஃப் இந்தியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்குது. இது யாருடைய வருகை நினைவாக வந்து கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அரசர் ஜார்ஜ் தி ஃபிஃப்த் அவருடைய வருகை நினைவாக தான் கட்டப்பட்டது கேட்வே ஆஃப் இந்தியா. அடுத்து, குருநானக் தேவ் வந்து எப்போ வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29th November 1469 தான் பிறந்தார். எங்கே பார்த்தீங்கன்னா, நானா சாஹிப் பாகிஸ்தானில் பிறந்தார். அடுத்து, போன் டு போன் கனெக்ஷன் திசு, எலும்பு எலும்பு இணைக்கக்கூடிய இணைப்பு திசைன்னு பார்த்தீங்கன்னா, லிகமெண்ட் தசைனார் தான். அடுத்து, அஜந்தா அண்ட் எல்லோர கேம்ஸ் ஆர் இன், அஜந்தா எல்லோர கோயில்கள் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத் என்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அடுத்து, கேபிட்டல் ஆஃப் இத்தாலி, இத்தாலியினுடைய கேபிட்டல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரோம். அடுத்து, எஸ்ஐ யூனிட் ஆஃப் சவுண்ட், சவுண்டினுடைய ஒலியினுடைய எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா, டெசிபல். அடுத்து, டபிள்யூடிஓ எஸ்டாப்ளிஷ்டின், டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, 1st January 1995 தான் உலக வர்த்தக மையம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து, ஃபஸ்ட்டு சென்சஸ் டேக்கன் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து முதல் முறையாக வந்து சென்சஸ் எப்போ எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, 1872 தான் எடுக்கப்பட்டது. அடுத்து, டபிள்யூடபிள்யூடபிள்யூடைய ஃபுல் ஃபார்ம்க்கு இருக்காங்க, வேர்ல்டு வைடு வெப். அடுத்து, 16th லோக்சபா ஸ்பீக்கருடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுமித்ரா மகாஜன். அடுத்து, 17th இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிர்லா. அடுத்து, மெக்சிகோஸ் பிக்கஸ்ட் சிவிலியன் அவார்டு 2019 யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதிபா பாட்டீல் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க தான் இந்தியாவினுடைய முதல் பெண் பிரசிடெண்ட். அது மட்டும் இல்லாமல், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் மேனேஜஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ். ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையே ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். அடுத்து, விச் ஷார்ட்கட் யூஸ் டு மூவ் ரைட் சைடு இன் எம்எஸ் எக்ஸல்? எம்எஸ் எக்ஸலில் ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, Ctrl+R. அடுத்து, ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க, பட்னா, போபால், இந்தூர், பஞ்சாப். இதில் வந்து மற்ற எல்லாமே சிட்டிஸ், பஞ்சாப்ன்றது ஒரு மாநிலம். ஸோ அதுதான் வந்து ஆட் ஒன். அடுத்ததாக, 19, சரிஸ்கா நேஷ்னல் பார்க் இஸ் இன், சரிஸ்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இருக்குது. அடுத்து, W3C இதனுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம்ன்றது தான் W3Cயோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து, ஸ்டடி ஆஃப் அனிமல் பிஹேவியர், அனிமல் பிஹேவியர் வந்து படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு என்ன பார்த்தீங்கன்னா, ஈத்தாலஜி. அடுத்து, ஃபஸ்ட் இந்தியன் டு காட் மேன் புக்கர் ப்ரைஸ் ஜெயித்த முதல் இந்தியன் யார் பார்த்தீங்கன்னா, அருந்ததி ராய், 1997. எந்த புக்குக்கு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்ன்ற புத்தகத்துக்காக. அடுத்து, என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னுடைய எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1976 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்டர் வந்து டெல்லியில் இருக்குது. அடுத்து, காட் அமைப்புடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேடுன்றதான் காட்னுடைய ஃபுல் ஃபார்ம். இது தான் வந்து 1995 வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாற்றப்பட்டுச்சு. அடுத்து, இன்வென்டர் ஆஃப் மாடர்ன் மெர்க்குரி தெர்மாமீட்டர், மாடர்ன் நவீன கால மெர்க்குரி தெர்மாமீட்டர் இன்வென்ட் பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா, டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட்ன்றவர் தான். அடுத்து, என் ஏரா ஆஃப் ஏர் டார்க்னஸ் அண்ட் ஏரா ஆஃப் டார்க்னஸ்ன்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா, சசி தரூர். அடுத்து, ஓல்டஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நியூக்ளியர் பவர் பிளான்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா, தாராபூர் மகாராஷ்டிரா இருக்குது. அடுத்து, இன்கிரீடியன்ஸ் ஆஃப் லாஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா, கிரண் தேசாய். அடுத்து, நேஷனல் ஜல் கிரந்தி அபியான், நேஷனல் வாட்டர் ரெவல்யூஷன் அபியான் வந்து திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 5th June 2015 தான் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து, கக்கோரி ட்ரெயின் சம்பவம் வந்து, ட்ரெயின் கொள்ளை வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னா, லக்னோ பக்கத்தில் நடந்துச்சு, 1925 நடந்தது. அடுத்து, என்ஹெச் ஒன் நேஷனல் ஹைவே 1 வந்து எந்த இரு நகரங்களை கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அப்புறம் லடாக். அடுத்து, விச் ரிசர்ச் சென்டர் டெவலப்டு இன் அண்டார்டிகா பை இஸ்ரோ? இஸ்ரோவில் அண்டார்டிகாவில் டெவலப் பண்ணப்பட்ட ரிசர்ச் சென்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்ஷின், கங்கோத்ரி, மைத்ரி, அப்புறம் பாரதி. இது மூணு தான் இஸ்ரோவில் அண்டார்டிகாவில் டெவலப் பண்ணப்பட்ட ரிசர்ச் சென்டர்ஸ். அடுத்ததான், டோட்டல் லென்த் ஆஃப் வாட்டர்வே 1,
அதாவது நீர்வழிப்பாதை ஒன்றுனுடைய மொத்த லெந்த் என்ன பார்த்தீங்கன்னா 1620 கிலோமீட்டர். இது எங்கே கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அலகாபாத், உத்தரப்பிரதேசின் அலகாபாத்தையும் கொல்கத்தாவோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹால்தியான்ற இடத்தையும் கனெக்ட் பண்ணுது. அடுத்து நாதிர்ஷா இன்வேல் இந்தியா இன் நாதிர்ஷா வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்து படையெடுத்து வந்தார் பார்த்தீங்கன்னா 1739 வந்து படையெடுத்து வந்தார். இவர் வந்து பெர்ஷியாவை சேர்ந்தவர். அடுத்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எம்ஆர்டிபி, எம்ஆர்டிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, மோனோபோலிஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்றது தான் ஃபுல் ஃபார்ம். அடுத்து வென்வாஸ் ஏஷியா சொசைட்டி லான்ச்சடு, ஏசியாட்டிக் சொசைட்டி வந்து கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட அமைப்பு, 1784 தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து மினிமம் ஏஜ் டு பி செலக்டட் இன் பஞ்சாயத்து சமிதி, பஞ்சாயத்து சமிதியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மினிமம் குறைந்தபட்ச வயது என்ன பார்த்தீங்கன்னா 21 வயசு நிரம்பி இருக்கணும். அடுத்ததாக விச் வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர், யூஎஸ்எஸ்ஆருடைய பார்ட்டாக இல்லாத நாடு எதுவும் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் கரெக்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபின்லாண்டு தான். 26 டிசம்பர் 1991 வந்து யூஎஸ்ஆர் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அடுத்து ஹூ ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம் சம்வாத் வித் ஸ்டூடெண்ட், சம்வாத் வித் ஸ்டூடெண்ட்ற ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க யார் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அமைப்பு தான். அடுத்து செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் இஸ் கால்ட், கவர்மெண்ட் ஸ்டாக்கை வந்து விற்பனை பண்ணோம்னா அதுக்கோட பேர் என்ன பார்த்திங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ஆத்தர் ஆஃப் த புக் போருபி காந்தி, பருபி காந்தின்ற புத்தகத்தை எழுதிய யார் பார்த்தீங்கன்னா அணு பந்தோபத்தியாய். அடுத்து ஃபஸ்ட்டு டெங்கு வேக்சின் டெவலப்டு பை யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏவில் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு டெங்கு வேக்சின் எது பார்த்திங்கன்னா டெங் வேக்சியான்றது தான். ஸோ இவ்வளோ கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.